வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 81வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்ச் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் நம்மை மீறிய ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாமக்கல் கவிஞர் மிக அருமையான பாடலில் சொல்லியிருப்பார். அதாவது தற்காலத்தில் சமீப காலங்களில் வாழ்ந்த அறிஞர்களின் கவிதைகள் வந்து நமக்கு எளிமையாக புரியும், விளக்கம் போட கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தில் நீண்ட நாட்கள் கடந்தால் அதனால் ஏற்படும் அதை ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷனில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறமேல் வந்து பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையிடையில் மன அளவிலும் உடல் அளவிலும் ஏற்படும் குழப்பங்கள் பற்றிய கேள்வி பதில்கள், மற்றும் அமாவாசை பௌர்ணமியில் குறிப்பிட்ட சந்தேகங்கள், பாவப்பதிவுகளை கழிப்பது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுய இன்பத்தினால் தன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சுங்க, இதை தயவு செஞ்சு எல்லாருக்கும் படித்து காட்டுங்க அப்படின்ட்டு நம் சகோதரர் எழுதி அனுப்பிய அனுபவம், அது எல்லாத்தையுமே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சகோதரர்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக இருக்கும். அப்புறம் தமிழ் நூலகம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்தது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரம்மச்சரியம் சாராத விஷயங்களை பற்றி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் நூலகத்தில் இருக்கும் பிடித்த புத்தகங்களில் இருக்கும் பாடல்கள், சித்த மருத்துவ குறிப்புகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அது எல்லாவற்றையுமே நான் அதில் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ் நூலகம் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் நமக்காக கொடுத்து வைத்த பொக்கிஷம், அதை வந்து முறையாக வலிமையோடு எடுத்துகிட்டு போகணும். அப்போது பிரம்மச்சரியத்திற்குள் கொண்டு வந்து அதை கலக்க வேண்டாம். மேலும் கடந்த வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் கூட வந்துச்சு நம்ம சேனலுக்கு. ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் பரவாயில்ல, ஜீரோலேருந்து ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, தனியாக ஒரு யூடியூப் சேனல் அதுக்குன்னே இருக்கட்டும். பிரம்மச்சரிய சேனலுக்குள்ளே அதை கலக்க வேண்டாம் என்று தனியாகவே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது சகோதரர்கள் பார்க்கும் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பிரம்மச்சரிய சேனலில் தொடர்ந்து எப்போதும் போல் நடந்துட்டு இருந்தாலுமே பிரம்மச்சரியம் சாராத வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூலகம் அதில் வந்து நம்ம வரிசையாக கொடுக்கலான்ட்டு இருக்குது. அப்போது தமிழ் நூலகம் ஒன்ஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே பல சகோதரர்களும் நம்ம எல்லோரும் ஒன்றிணைஞ்சு ஒரு வலிமையான அறிவை வளர்த்து கொள்ளும் ஒரு கம்யூனிட்டியாக பிரம்மச்சரிய ஆற்றல் இருக்குது, டவுன் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே ஓகே. அப்புறம் எல்லா நேரமுமே நம்ம டவுன் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்லை, நமக்கு வந்து நேரம் கிடைக்கும் போது எல்லாமே அந்த நம்முடைய தமிழ் நூலகம் இணையதளத்தில் இருக்கும் ஒரு நூலை கிளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது அதை நம்ம நெட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்காமல் இல்லாமல் அமைதியான சூழ்நிலையில் மொபைல் வந்து டிம்மாக வச்சுட்டு, மொபைலில் பார்த்தீங்கன்னா இல்லை டேப்லெட்டுக்கு இது இருந்தால் குறைந்த விலையில் இப்போ நிறைய அவைலபிள் இருக்குது, டேப்லெட்டுக்கு இது ஒன்று வாங்கிட்டிங்கன்னா அதில் நெட்டே இருக்கக்கூடாது, டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி ஆஃப்லைனில் படிக்கிற மாதிரி படித்தா புத்தகத்தை படிப்பது போன்ற உணர்வு இயல்பாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அப்போது நம்ம வந்து நிறையா புத்தகங்களை, நமக்கு தேவையான புத்தகங்களை தேவையான நேரத்தில் அறிவை வளர்த்தி கொள்வதற்கு பயன்படுத்திக்கலாம், அதை நாமளே இணைஞ்சு கொண்டுட்டு போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல சகோதரர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, அதையும் வேக வேகமாக பார்த்துடலாம். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்ட்டு. பெரும்பாலும் இந்த பாடல் வந்து ஸ்கூலில் ஒரு பாதி பாடல் தான் போட்டிருப்பாங்க, நான் வந்து அதை முழுசாக படித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு படிக்கிற பாருங்கள், எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காருன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ரிமைண்டருக்காக நான் படிக்கிறேன். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிருள் வானில் விண்மின்மினி போல் கண்ணில் படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமா, தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது, மண்ணில் போட்டது விதையொன்று மரஞ்செடியாவது யாராலே, கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்குமன்றோ, எத்தனை மிருகம் எத்தனை மீன் எத்தனை ஊர்வன பரப்பன பார், எத்தனை பூச்சிகள் புழு வகைகள் என்ன தொலையா செடிகொடிகள், எத்தனை நிறங்கள் உருவங்கள் எல்லாவற்றையும் எண்ணுங்கால், எத்தனையும் தர ஒரு கருத்தன் அத்தனையும் தர ஒரு கர்த்தன், யாரோ எங்கோ இருப்பது மெய், அல்லா என்பார் சில பேர்கள் அறநறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள்,
சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்னும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம். எந்த படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திடுவோம். வாழ்க வளமுடன். எவ்வளவு அழகாக வருது பாருங்க, தமிழ் கவிதைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. நம்ம வந்து பிரம்மச்சரியம் சார்ந்த சித்தர்கள் சார்ந்தே மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறனால இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண முடியாமல் இருந்தது. இது போல் ரொம்பவும் ஆழமிக்க, இதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கான பொறுமையாக கேட்டால் எல்லாருக்குமே புரியும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தமிழ் நூலகம் நம்முடைய அந்த சேனலில் வந்து வரிசையாக தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். இப்போ சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. என்னுடைய நேம் சொல்ல வேண்டாம்னா, கரெக்டாக செலிபஸை ஃபாலோ பண்ணி 291 நாள் ஆகுது. எக்ஸாக்டாக நான் ஸ்டார்டிங் டேஸில் ரொம்ப சீரியஸாக எக்ஸசைஸ் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ரிசல்ட் கிடச்சிது. நான் எங்கே போனாலும் எல்லோரும் என்னை பார்த்தாங்க. என்னோட ஹேரு ஸ்கின்னு க்ளோ ஆச்சு. எனக்கு ஒரு 5 hours தூங்கினாலே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். இது எல்லாமே ஃபஸ்ட்டு 90 நடந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனால் ஆபாச விஷயங்கள் பார்க்கல, சுய இன்பம்னு ஒன்று இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணல. கிட்டத்தட்ட 300 வரைக்கும் கடந்து வந்திருக்கிறேன். எல்லா இதெல்லாம் ஆபாச விஷயங்களெல்லாம் நினச்சாலே டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது, அதாவது பிடிக்காமல் தான் இருக்குது. என்னுடைய டவுட் என்னென்னா, இப்போது ரொம்ப லேசி ஆகிட்டேன். எனக்கு 10 தூங்கினாலும் டயர்டாக தான் இருக்குது, பசி எடுக்கவே மாட்டேக்கு. இப்போது எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் நோஃபேப்னால் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் முன்னாடி மாதிரி நல்லா ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் எப்படி விந்துஜெயம் பயிற்சி பண்ணணும், அண்டு நான் வர வேறு என்ன பண்ணலாம், என்னுடைய செக்ஷுவல் எனர்ஜியை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணதுக்கு சொல்லுங்கண்ணா. எனக்கு இன்னொரு டவுட், வர வேறு 291 நோஃபேப்பில் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஹெல்த்தில்? நான் கேட்டால் எல்லா கொஸ்டினுக்கும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கைடு பண்ணுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, ஆற்று நீர் அபரிமிதமாக உங்கள் தோட்டத்தின் வழியே போகுது. நீ உங்களுடைய தோட்டத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து விட்டுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்கள் காட்டுக்குள்ளே எடுத்து விடாமல் இருப்பதினால் ஆற்று நீருக்கு ஏதாச்சும் பாதகம் வருதா? ஆற்றல் அப்படிங்கிறது தோன்றும் மறையும், ஆற்றல் தோன்றும் மறையும். நீங்கள் பிரம்மச்சரிய ஆற்றலை சரியான முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னு என்றால் அது என்ன ஆகும்னா, ஐம்புலன்கள் வழியாக போயிட்டே இருக்கும், போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு பேட்டரியில் நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா, பேட்டரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதன் பவர் அதிகமாக இருக்கும் வச்சுங்களா. ஆனால் பவர் போயிட்டு தான் இருக்குது, பேட்டரியில் இருக்கிற பவர் போயிட்டு தான் இருக்குது. பவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டல்லாக இருக்குது, அதிகமாக இருந்தால் போயிட்டே இருக்குது. அப்போது அதிகமான ஆற்றலை செலவு பண்ணி பழகிட்டே இருக்கும்போது அப்போ உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டுரும் ஆச்சுங்களா, அதுக்கு பழக்கப்பட்டுரும். அப்போ அதுக்கு பழக்கப்பட்டோன்னே என்னாகும், நீங்கள் வந்து ஆற்றல் விரயத்தை எப்போதும் போல் நீங்கள் சாப்பிடுவீங்க. தவம் பண்ணியிருக்க பண்ணாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல, சாப்பிட்ற ஆற்றல் எப்படி போகணுமோ அப்படி போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. அதுக்காகத்தான் விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க. அதோடு இல்லாமல் தவங்கள், உடற்பயிற்சிகள் எல்லா விதத்திலும் உங்களை கவனம் செலுத்துவது போல, உங்களுக்குள்ளாக கவனம் செலுத்துவது போல. தட்பரம் சிற்பரம் நம் முன்னோர்கள் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. தட்பரத்தில் நிலச்சிருந்த, சிற்பரத்தில் நிலச்சிருந்த, பொன்னம்பலத்தில் நிலச்சிருந்த, எனக்குள் நானாக இருந்த அந்த யோக பயிற்சி, இந்த எல்லா வகையான பயிற்சிகளும் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற யோக பயிற்சிகள் எல்லாமே நம் உடலை கவனிப்பதாகத்தான் இருக்கும். வேக வேகமாகலாம் இருக்காது. அப்போது கவனிக்கும்போது நம் உடலில் இருக்கும் காந்த ஆற்றல்களையும் நம்மையும் நம்முடைய எல்லா விஷயங்களையும் செல்ஃப் வச்சுங்களா, நம் உடலை கவனிப்பதாக இருக்கும். நீங்கள் எதையை கவனிக்கிறீங்களோ உங்கள் ஆற்றல் முழுக்க அங்கே போயிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போது நீங்கள் வந்து எந்த பயிற்சியும் செய்யலை, எந்த தவமும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களை கவனிக்கவே இல்லை, உங்கள் தோட்டத்துக்குள்ளே தண்ணி எடுத்து விடவே இல்லை ஆச்சுங்களா. அத்தனை அதுவாக்கில் போயிட்டுருக்குது, ஆற்றல் சாப்பிட்றீங்க வருது, வெளியில் விட்டுட்டே இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர்ஃபுல்லாக இருப்பீங்க புரிஞ்சுதா. நீங்கள் வந்து
பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால மற்றவர்கள் வந்து சாதாரணமாக பார்க்குற விஷயத்த நீங்கள் பவர்ஃபுல்லான பேட்டரியை போல் பார்த்துட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். பெனிஃபிட் உண்மையிலேயே எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அங்கே வெளியில் ஓடிட்டு இருக்கிற நீரை எடுத்து உங்கள் காட்டுக்குள்ளே விட்டுக்கணும், உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செதுக்கணும். ஆச்சுங்களா, இப்போ சமீபத்தில் இந்த ஒரு கதை இருக்கும், சிவன் கதை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பாங்க, பார்வதி இருப்பாங்க, முருகர் அப்போ தான் பிறந்திருப்பார். பிறந்து முருகர் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே முருகருக்கு வந்து சேனாதிபதி பட்டாபிஷேகம் பண்ணிடுவாங்க. முருகருக்கு சேனாதிபதி பட்டாபிஷேகம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேல் முருகருக்கு வந்து பயங்கர குஷி ஆயிரும். சார், எனக்கு வந்து இந்திரனோட வஜ்ராயுதம் கிடச்சிருச்சு, விஷ்ணுவோட ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு, உலகத்தில் உள்ள எல்லா கடவுள்களின் சக்தியும் எனக்கு கிடச்சிருச்சு, நான் தான் வலிமையான மனிதன், நான் எதுக்கு இனி போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் நேரடியாக அசுரர்களை அழித்து விடுவேன், எனக்கு இனிமேல் எந்த ப்ராக்டிஸும் தேவையில்லை, நான் என்ஜாய் பண்ண போகிறேன் என்னோடய லைஃப்பை அப்படின்ட்டு முருகர் வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பாருங்களாம். அப்போ தான் சிவன் அங்கே வருவார். சிவன் வந்து முருகர் பாட்டு ஒரே வார்த்தை தான் கேட்பார், ஏன் இப்படி இருக்க, ஏன் நீ பயிற்சிகள் செய்யாது இருக்கின்றாய், இப்படி நீ இருந்தீன்னா ஒரு சாதாரண மனிதனிடம் கூட நீ தோற்று போய் விடுவாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன முருகனுக்கு ஆச்சரியமாயிரும், என்னங்க அது, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, சாதாரண மனுஷன்கிட்டயே தோத்துருவனா, என்கிட்ட இத்தனை வரங்கள் இருக்கே, எத்தனை வரங்கள் இருக்கே, நான் வந்து எப்படி தோற்று போயிடுவேன், பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு நான் வரமாங்கிட்டேனே அப்படிங்கும்போது, முடிஞ்சால் எனக்கு முன்னாடி போட்டிக்கு ஒரு ஆள் நிறுத்தி பாருங்க அப்படின்ட்டு முருகர் சேலஞ்சே பண்ணுவார் சிவனை பார்த்து. அப்போ சிவன் வந்து ஒரு சாதாரண தன்னுடைய சிவகணத்தை முன்னால் நிறுத்தி இப்போ சண்டை கட்டுங்க அப்படின்னா முருகர்னால் அந்த சிவகணத்தை தள்ளக்கூட முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகர் உணர்வார் என்னன்னு கேட்டால், சிவமும் சக்தியும் வரங்களும் பயிற்சிகளிலேயே இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ளே தங்கும், தானே அருளால் சிவயோகம் தங்காது, உங்களுக்கு நீங்களே அருள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அருள் செய்கிறது அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் இருப்பது மட்டுமில்லை, தனக்குள்ளாக உங்கள் ஆற்றலை அருளிக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா, அருள் அப்படிங்கிறது காந்த ஆற்றல், அந்த அருள் நீங்கள் யார் மேலே வைக்கிறீங்களோ அங்கே போயிட்டுருக்கும். ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆற்றலை மேன் ஃபஸ்ட்டு, செல்ஃப் ஃபஸ்ட்டு, முதல் நம்மை வலிமைப்படுத்தி கொள்ள நமக்குள்ளாக ஆற்றலை திசை திருப்ப யோக பயிற்சிகள் தவங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம். எந்த வேலை செஞ்சாலும் மனசை எம்டியை வச்சுட்டிங்கன்னா என்னாகும், அங்கே உற்பத்தி ஆகிற ஆற்றல் அங்கேயே தான் இருக்கும், அதுக்கு தான் தவம். இப்போ என்ன மனசே எங்களின்னு வைங்க, எம்டி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, மனசு எம்டியாக இருக்கு, இப்போ இங்கே இருக்கிற ஆற்றல் இங்கேயே தான் இருக்கும், அப்போ எங்கேயும் போகாது, அது தவம். புரிஞ்சுதுங்களா, மனசு எம்டி ஆகும்போது உங்களுக்கு உள்ளாக உற்பத்தியாகும் ஆற்றல் அங்கேயே தங்கிவிடும். அப்போது உங்களுக்கு உள்ளாக இருக்கும் ஆற்றல் அங்கேயே தங்கி இருக்கும்போது, மனசு எம்டியாக இருக்கும்போது, உங்களுக்குள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூட வான்காந்த ஆற்றலும் உங்களுக்குள்ளே சேர்ந்து வந்து நிரம்பி உங்களை வலிமையாக்கிடும், உங்களுக்கு குறையே இருக்காது. ஆச்சுங்களா, ஆனால் மனதின் ரீதியாகவும் ஐம்புலன்கள் வழியாகவும் நீங்கள் பெருமிதமாக செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் 1000 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருந்தாலும் என்னாகும் தெரியுங்களா, வான்காந்த ஆற்றல் உள்ளே வர்றதுக்கு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் தெரிவிக்கிறீங்க, எங்கிட்ட அபரிமிதமான ஆற்றல் இருக்குது, நான் அதே எனக்கு எச்சா இருக்குது, நான் அதேவே ஜாலியாக செலவு பண்ணிகிட்டு இருக்கேங்கும் போது இறைவனின் அருள் வான்காந்த ஆற்றல் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்குள்ளே நிறையாமல் இருக்கும். அதனால தான் உங்கள் ஆற்றலை உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்து கொள்வதற்காக பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அது நீங்கள் 80 வயசு ஆனாலும் சரி, 90 வயசு ஆனாலும் சரி, மரணத்திற்கு முன்னத்த நாள் வரை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்களே அருளிக்கொள்ளுகிறீர்கள், நீங்களே உங்களுக்கு அருளிக்கொள்ளும் போது ஆற்றல் மிக்க மனிதராக நீங்கள் உருவாகிறீர்கள். ஆச்சுங்களா, இந்த வார்த்தைகளை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் கேட்குறாரு, அண்ணா அமாவாசை நாளின் நன்மை என்ன, நம் உடலுக்கும் மனதுக்கும் அமாவாசைக்கும் ஏதேனும் சூட்சமம் தொடர்புள்ளதா, என்னுடைய பழைய தீய வழக்கங்களை ஒழிக்கவும் அவற்றுடன் தொடர்புடைய கர்ம வாசனைகளை ஒழித்து கட்டவும் அமாவாசையில் நான் என்ன செய்ய வேண்டும், இது குறித்து சித்தர்கள் சொல்லியுள்ளார்களா, தயவு செய்து வீடியோவில் விளக்குங்கள், வாழ்க வளமுடன். அமாவாசை நிலவை சார்ந்து வருவதுங்க, அது வந்து நேரடியாக பெண்களின் மாதவிடாய் அந்த இதோடு தொடர்போடு இருக்கும். புரிஞ்சுதுங்களா, மாதவிடாய் சம்பந்தமான விஷயங்களோடு தொடர்புடைய இந்த சுழற்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த கோள்களோடு தொடர்பு இருக்குது. அப்புறம் இதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி
விந்து சக்தியை உயிராற்றல் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு சுழலுக்குள்ளே சிக்கிக்குவாங்க. மாதம் 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 நாலு தடவை அஞ்சு தடவை ஆற்றலெல்லாம் போயிடுச்சு ஐயோ அப்படிங்கும்போது, பௌர்ணமி வரும்போது மூடெச்சாவும் அமாவாசை ஒரு சிலருக்கு உடலுக்கு தகுந்த மாதிரி அவங்கள் மனநிலை கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல் அந்த பழக்க தோஷம் அப்படிங்கிறது இந்த கோள்கள் ஆட்டி படைக்கும் அந்த மனிதர்களை, சரிங்களா? கோள்கள் ஆட்டு ஆட்டு ஆட்டும் வாழ்க்கையவே. நீங்கள் பிரம்மசரீரத்தில் நிலைச்சிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, யமனே உங்ககிட்ட வரமாட்டான், எந்த கோள்களும் உங்களை பாதிக்காது, எந்த கோள்களின் அலைவீச்சுகளும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. எப்போ நீங்கள் பிரம்மசரீரத்தில் நிலைச்சிருந்து ஆற்றலை உங்களுக்குள்ளாக அருளிக்கொண்டு டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா, அமாவாசை ஆனாலும் சரி, பௌர்ணமி ஆனாலும் சரி, எந்த சூழல் ஆனாலும் சரி, எந்த வாழ்க்கை சூழலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்குள்ள நிலைச்சி வலிமை அடைஞ்சிட்டே இருக்கிறனால அனைத்து கோள்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்குது. கர்ம வினைகள் கழியும், கழிஞ்சிட்டே தான் வரும். ஒரு சின்ன ஒரு பாடலுங்க, கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருக்கும், எல்லோரும் சொல்கிற விளக்கத்துக்கு நம்ம சொல்கிற விளக்கத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ ஞாபகம் வருதான் நினைவூட்ட முயற்சி பண்ணுறேன். எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தோணிகிட்டே இருந்துச்சுங்க. அதாவது, மந்திரமாவது நீர், மாமருந்தாவது நீர், தந்திரமாவது நீர், தானங்களாவது நீர், எல்லாமே நீர் நீர் நீருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லி சித்தர் பாடலில். அது நீர் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய விந்து சக்தி தான். நீர்னால் தண்ணி தானுங்க, வெந்நீர் அப்படிம்பாங்க, வெந்நீருங்கிறது நம்முடைய விந்து சக்தி தான். ஆனால் அதே தான் இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன ஆளாளங்கண்டான் அப்படிம்பாங்க. அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாவதுங்க, இந்த விந்து சக்தியை தான் முன்னோர்கள் சூட்சமாக சொல்லி வச்சதை, நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே சிவநிலையை அடைந்தோம், எல்லாமே வந்து திருமூலர் சொல்லிட்டு வருவார். நந்தி அப்படிங்கிறது வந்து நம்முடைய உடல் உறுப்புகளில் விதைப்பையை குறிப்பது ஆச்சுங்களா. அங்கே உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறது என்ன, நம்முடைய விந்து சக்தி, நம்முடைய உயிரணுக்கள், சரிங்களா? அதையை வந்து வெந்நீர் எடுத்து தின்னீர் எடுத்து நம்ம பூசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம் முன்னோர்கள் வந்து. அது வந்து விந்துஜெயம் பயிற்சி சொல்கிறது, புரிஞ்சுதுங்களா? விந்துஜெயம் பயிற்சியை தான் அப்படி சொல்கிறது. நம் அந்த பயிற்சியின் மூலமாக அந்த வெந்நீரை நாம் எடுத்து நமக்கு தலையுச்சி கப்பிடில் அப்படின்ட்டு நம்ம பண்ணும்போது நான் அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பேன். அப்போது இது போல் நம்முடைய ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலையில் கொண்டுட்டு வந்துட்டு நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து என்னாகுன்னாங்க, பாவப்பதிவுகள் எல்லாமே வேக வேக வேகமாக கழிய ஆரம்பிச்சிடும். பிறப்பு இறப்புங்கிற தலைகளை நம்ம தான் அறுக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்க தான் பிறப்பு இறப்பு தலைகளை நீங்கள் அறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அப்போது உங்களுக்கு வந்து இந்த கர்ம வினைகளெல்லாம் பொசிய ஆரம்பிச்சிடும். முன்னை வினையின் முடிச்சை அவிப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னையில் வைத்த சிவனருளாலே. சென்னினா தலை, சிவன்னா நம்முடைய உயிரணுக்கள் ஆச்சுங்களா, உயிரே சிவம். அப்போது சென்னையில் வைத்த சிவனருளாலே பாவப்பதிவுகள் எல்லாம் கழியப்படும், புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்தில் நிலைத்து விந்துஜெயம் பயிற்சிகள் செஞ்சு தவமும் யோகமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பாவப்பதிவுகள் எல்லாமே கழியறது நீங்களே ப்ராக்டிக்கலாக உணர ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது, நம் சகோதரர் வந்து கேள்வி படிச்சிடறேங்க, அண்ணா நான் பிரம்மச்சரியம் பின்பற்றுவேன், ஆனால் அந்த ஆற்றல் கோபத்தில் வெளியேறிவிடும், மேலும் எனக்கு உடல் ரீதியாக ஆண்மை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளது, மன ரீதியாக பயம் படவடப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளது, நான் விந்துஜெயம் பயிற்சியில் சேர விரும்புகிறேன். சிலர் விந்துஜெயம் பயிற்சி 90 நாள் பிரம்மச்சரியம் பின்பற்றி ஆற்றலை சேமித்து வைத்த பிறகு பயிற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள், சந்தேகத்தை உங்களிடம் கேட்கலாம் என்று மெயில் செய்தேன். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி, அண்ணா யோகி செலிபஸியில் சேர விரும்புகிறேன், விந்துஜெயம் பயிற்சி உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் உள்ளதா? இதுதான் நான் சகோதரர்களிடம் பணிவாக சொல்லிக்கிற விஷயம். விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் 15 நாள் கழித்து செய்ய ஆரம்பிச்சிடலாம், நூற்றுக்கணக்கான முறை நம்ம சொல்லியிருக்கோம், 15 நாள் கழித்தாலே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒன்று. அடுத்தது, மாடர்ன் செலிபஸி, யோகி செலிபஸி, ஹீலர்ஸ் மோடு, இந்த மூன்றிலுமே அந்தந்த பயிற்சிக்கு தகுந்தாற்போல் விந்துஜெயம் பயிற்சிகள் இருக்கிறது. நீங்கள் அதிலேயே விந்துஜெயம் stage 1, stage 2, அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்னு போட்டிருப்போம். ஆகவே நம்ம வந்து celibacy.in/training அடித்து உள்ளே போனீங்கன்னாலே அதுலேயே என்னென்ன பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோன்ட்டு அதுலேயே இருக்குது ஆச்சுங்களா. ஸோ உங்கள் எளிமையாக புரியணும்னு தான் நம்ம வந்து பயிற்சிகள் அட்டவணையோடு சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சிக்கான எல்லா கட்டண டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்போம். ஆகவே கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் பார்த்தா பூரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் ரெண்டாவது கேட்க வந்தது,
90 நாள் கழித்து தான் நீங்கள் பிரம்மச்சரியம் பின்பற்றிட்டு தான் விந்து ஜெயம் பயிற்சி செய்யணும் அப்படின்னீங்கன்னா 90 நாள் நீங்கள் பிரம்மச்சரியம் கடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, புரிஞ்சுதா? அதனால தான் விந்து ஜெயம் பயிற்சி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து 15 நாள்லேருந்து செய்ய ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறது. இல்லைன்னா ஆற்றல் கீழ்நிலையிலேயே இருக்கும், உங்களால் பகீரத பிரயத்தனம் செஞ்சு தான் மேலே கொண்டு மேலே வராது, அங்கேயே இருந்து பழக்கம் அங்கேயே வெளியில் போகிறதுக்கு தான் நின்றுட்டு இருக்கும். அதுக்கு தான் விந்துஜயம் பயிற்சி செஞ்சு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நம் சித்தர் திருமூலரின் வழியில் நம்ம விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யணும்னு சொல்கிறோம். 15 நாள்லேருந்தே செஞ்சுட்டு வரலாம். நீங்கள் கேட்குறது உடம்பில் இருக்கும் ஆற்றல் கோபத்தினால் அப்படியே வெளியில் போயிடுது அப்படிங்கிறீங்க. அதுக்கு தானுங்க, நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது உங்கள் ஆற்றலை நீங்கள் மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களின் தூண்டுதல்களாக நீங்கள் வெளியேற்றாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆற்றலை வந்து விந்துஜயம் பயிற்சி மூலமாக மேலே கொண்டு வந்துட்டுருக்குறோம். அப்போது நீங்கள் அப்படி பண்ணலை அப்படிங்கும்போது கீழ்நிலையில் இருக்குது. அதை நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வந்து ஆற்றல் வேறு விதத்தில் போய் போய் பழகப்பட்டுறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதல் போதும், புரிஞ்சுதுங்களா? எப்படி ஆபாச விஷயத்துக்கு ஒரு தூண்டுதல் கிடைச்சா போதும் வெளியில் போயிருதோ, அதே மாதிரி கோபம்ங்கிற ஒரு தூண்டுதல் போதும் ஆற்றல் முழுக்க அந்த வழியில் தள்ளி விட்டுரும் உடல். அப்புறம் உடம்பு வெடுவெடுன்னு ஆயிரும். அப்போது மனசளவில் சஞ்சலங்கள் இதெல்லாமே பலவீனத்தின் அறிகுறி தான். அப்போ ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து உடம்பு வந்து ஆற்றலை வைத்து கொள்ள பழக்கப்படுத்தப்படாமல் நம்ம வந்துட்டோம் ஆச்சுங்களா. கல்வி முறையில் பிரம்மச்சரியம் இல்லாததுனால ஆற்றலை நமக்குள்ளாக வச்சுக்க பழக்கப்படுத்தப்படாமல் வந்துட்டதுனால இது போன்ற வந்து வெளியில் போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளால் அதை நிறுத்த முடியாமல் இருக்குது. அதற்காகவே தான் நம்ம எல்லா பயிற்சிகள் முறையில் வந்து நம்ம பார்க்குறோம். முதல்ல அந்த ஆற்றல்களை உடலை மேம்படுத்தி கொள்ள செலவு பண்ணிடலாம். உங்களுக்கு கோபம்னு ஒன்று வருதுன்னு தெரியுது, அப்புறம் கீழே மூலாதார சக்கரம் வழியில் ஆற்றல் விரையும் செய்யாமல் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, அப்புறம் அந்த ஆற்றலை நீங்கள் ஏதாச்சும் பயன்படுத்தணும்ல. ஆற்றல் இருக்குது, உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, அது நீங்கள் வந்து சுய இன்ப பழக்கத்தின் மூலமாக வீண் பண்ணலை, ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா அது வெளியேறுவதற்கு சீக்கிரமாக பாதையை கண்டுபிடிக்கும். அது கோபமாக இருக்கும், உங்கள் பலவீனத்தில் அது கண்டுபிடிச்சி ஆற்றல் போயிடும். அதுக்காகவே தான் நம்ம விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்கன்ட்டு, தவம் செய்யுங்க, யோக பயிற்சி செய்யுங்க. ஆற்றலை கோபமர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அப்போவே உடற்பயிற்சி பண்ணுறது, யோகம் பண்ணுறது, கடைசியில் உங்களுக்கு எது இதிலெல்லாம் எதுலேயுமே ஆர்வம் இல்லைனாலும் தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் ஜிம்முக்குனாச்சும் போய் உடம்புக்குள்ளே கவனம் வரும் இல்லைங்களா, ஏதாச்சும் பண்ணி கவனத்தை உங்களுக்குள்ளே திருப்பி உங்களை வலிமையாக்கிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது, I am having negative thoughts and some sort of fear inside me and whatever I see, it is death news or unhappy events. It give me sadder. அதாவது வந்து மரண செய்திகள் அப்புறம் வந்து மகிழ்ச்சியற்ற சூழல்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள வந்து ஒரு நிம்மதியற்ற தன்மை பயம் வந்துடுது அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்கீங்க. அதாவதுங்க, இது நம் பலவீனத்தின் அறிகுறி தான், பலவீனத்தின் அது அறிகுறி தான். நம்ம ஒன்றும் வீக்காக இருக்கும், அது வலிமையாகும். அப்போ ஆற்றலை உங்களுக்குள்ளே நீங்கள் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணும்போது ஆகும், வலிமையாவீங்க. நீங்கள் வலிமையாகும் போது எந்த ஒரு வெளி விஷயங்களும் உங்களை பாதிக்காது. சிவம் எங்கெங்க இருக்காரு, சுடுகாட்டில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. சிவம் இருப்பிடமே சுடுகாடு தான். ஏன் அப்போது நல்லா யோசிங்க, ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் ஒரு மரண செய்து நம்மை படபடக்க வைக்கிது, பயப்படுத்த வைக்கிது அப்படிங்கும்போது சிவத்தில் நிலைச்சவர், பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறவங்க எல்லாமே சிவத்தில் நிலைச்சவங்க தான். உயிரணுக்களை வந்து நமக்குள்ளாக பிறப்பு இறப்பு அறுத்து தேக்கி வச்சுட்டு இருக்கும்போது சுடுகாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் எதுவும் இருக்காது, ஆழ்ந்த தவத்தில் இருப்பீங்க. இதை அதை உணர்த்துறதுக்கு தான் அந்த பயங்கிற விஷயம் போயிடும் நம்மளை விட்டு, இந்த சஞ்சலங்கள் போயிடும் நம்மளை விட்டு. அது என்ன நடந்தாலும் நடக்கும், நமக்கு என்ன ஆச்சுங்களா? ஆம்பளை பையனுக்கு என்னங்க கவலை சொல்லுங்க, என்ன கவலை? எதுவுமே இல்லை, ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமாக. நமக்கு அமைதி வேணும், அதிகமாக பேச வேண்டியது இல்லை, அமைதியாக இருப்போம், சுதந்திரமாக இருப்போம், இவ்வளோதானே ஆம்பளைகளுக்கு தேவை சொல்லுங்க. 3 வேளை உணவு கூட நமக்கு தேவையில்லை, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் 2 செட்டு ட்ரெஸ் எடுத்தால் அது போதும், என்ன செலவு ஆம்பளைகளுக்கு சொல்லுங்க. அன்லெஸ் அன்டில் நீங்கள் போய் ஒரு மாய வலைகளுக்குள் சிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, பெண்கள் அப்படிங்கிற மாய வலைக்குள் நீங்கள் சிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை. நாட்டில் நடக்கிற செலவுகளில் 80% பெண்களால் தான் நடந்துகிட்ருக்கு ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் எதுலேயுமே சிக்கலை,
நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்களுக்கு என்ன தான் இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரம்மச்சரியத்திலே மட்டும் நீங்கள் நிலச்சிருந்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி, அதாவது வெளியுலகத்தின் அப்ரூவலே நமக்கு தேவையில்லை. வெளியுலகம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த தேவையும் நமக்கு இல்லை. ஆண்களுக்கு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா பிரம்மச்சரியத்தில் நிலைச்சாலும் அவங்க ஆண்களாக மாறிடுவாங்க. அது வரைக்கும் வந்து ஆற்றல் குறைவாக இருக்கிறதுனால பெண்கள் ஒரு 28-30 நாளுக்கு ஒருக்க ஆற்றல் மாதவிடாய் காலத்தில் போயிட்டுருக்கிறதுனால அவங்க ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஆண்கள் அதே மாதிரியே அதை விட கீழ்நிலையில் இருப்பாங்க பிரம்மச்சரியத்தில் நிலைக்காதவங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் வேணும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா தான் நம்மக்கிட்ட வெளி உலகம் நம்ம சீப்பாக நினச்சிருமோ அப்படிங்கிற அந்த பயம் வரும். அந்த பயம் வரும்போது தான் நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஓடுவோம், அப்படியே ஒரு கொலபரேஷன் ஆயிரும். அப்போ பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வலிமையாகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் எல்லாம், அதாவது வெளி உலக அப்ரூவல்களை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள், இன்னும் வலிமையாகிட்டே வருவீங்க ஆச்சுங்களா. அப்போ அந்த வலிமையாகிட்டு வர்ற அந்த சமயத்தில் ஃப்ளாட் லைன் வரும். ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணி தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளாட் லைன் வரும்போது அந்த அது சரியாகும் ஆச்சுங்களா. உடல் குறைபாடுகள் சரியாவதற்கு முன்பாக அங்கே வலி கிடைக்கிற மாதிரி மனதளவிலும் பார்த்தீங்க அப்படின்னா அது போன்ற சில சஞ்சலங்கள் அதிகமாகி அது க்யூர் செய்யப்பட்டு அப்புறம் நார்மலைஸ் ஆயிரும் சரிங்களா. வாழ்க வளமுடன். சகோதரரின் அனுபவத்தை நான் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வேக படிச்சிடறேன். வாழ்க வளமுடன் அண்ணா. நான் சுய இன்பம் செய்து பல விதமான நரக வேதனைகளை 16 அனுபவித்து வருகிறேன். எனது அனுபவங்கள் பலரின் வாழ்வை மாற்றலாம், எனவே இதை முழுமையாக படித்து காட்டுங்கள். அண்ணா எனக்கு இப்போது 30. நான் சிறிய வயதிலிருந்தே மிக அமைதியான மனிதனாக வளர்ந்தேன். எனக்கு யாருடனும் பழகுவது பிடிக்காது. எனக்கு எந்த தீய பழக்கமும் தீய நட்புகளும் இருந்ததில்லை. தனிமை விரும்பியாக வளர்ந்து வந்தேன். அதே போல 7 படிக்கும் வரை இருந்தேன். 7 படித்து 8 பாதி நாட்கள் செல்லும்போது கைப்பழக்கத்தால் ஆண்குறி பெரிதாக வளர்ந்துவிடும் என்று வகுப்பில் உள்ள சக மாணவர்கள் பேசிக்கொள்வதை கவனித்தேன். ஆனால் அப்போது எனக்கு சுய இன்பத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லை. பிறகு நாட்கள் செல்ல செல்ல எனது ஆண்குறி திடீரென ஒரு நாள் விரைப்புத்தன்மையை அடைந்ததை கண்டேன். ஆனால் ஆண்குறியில் எவ்வாறு சுய இன்பம் செய்வது காண்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு இன்பத்தை அடைய முடியும் என்று தீர்க்கமாக உணர்ந்தேன். பிறகு ஆண்குறியை எவ்வாறு பிடித்து சுய இன்பம் பண்ண வேண்டும் என்று தீவிர ஆசை எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. அப்போது எனக்கு 14 அன்றிலிருந்து எனக்கு கேடுகாலம் ஆரம்பித்தது. எனது அந்த வயதில் என்னுடன் பயிலும் சக மாணவிகளின் மீது ஆபாச எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்து தினமும் 3 சுய இன்பம் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சில நாட்கள் ஆசை அதிகரிக்கும் போது 5 2 சுய இன்பம் செய்துவிடுவேன். இவ்வாறு எனக்கு ஒரு 17 ஆன நிலையில் எனது வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த ஒருவரின் மனைவி என்னை காம பார்வையில் பார்த்தார். ஆனால் அந்த பெண் என்னை விட 7 மூத்தவர். எனக்கும் அந்த பெண்ணின் மீது காம எண்ணங்கள் இருந்தது. ஆனால் பயம் காரணமாக அவரிடம் எனது ஆசைகளை கூறவில்லை. நான் பெண்கள் விஷயத்தில் ஒரு டியூப்லைட் போல இருந்தேன். அந்த பெண் என்னை அடைய பல வகையான முயற்சி செய்தார். ஆனால் எனது மனதில் அந்த பெண் மீது காம ஆசை இருந்தும் அவரிடம் முறையாக பதிலளிக்க இயலவில்லை. ஆனால் அந்த பெண்ணை நினைத்து தினமும் 3 சுய இன்பம் காண்பேன். இதுபோல சில வருடங்கள் சென்ற நிலையில் எனக்கு 24 ஆகியது. ஒரு நாள் மாலை நேரம் கைக்குழந்தையாக இருந்த அந்த பெண்ணின் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அந்த பெண்ணின் கணவர் வேறு ஊரில் இருந்ததால் தனது மகனை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல இயலவில்லை. எனவே அவர் என்மேல் உள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணை அவர் மகனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு தொலைபேசியில் கூறினார். நானும் அவர்களை 2-சக்கர கூட்டிச் சென்றேன். பிறகு எனது வீட்டை தாண்டி சென்றதும் அந்த பெண் அவர் கையால் எனது முதுகை வேண்டுமென்றே தேய்த்தார். ஆனால் அப்போதும் நான் எந்த பதிலும் அளிக்கவில்லை. பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்தோம். நான் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை நழுவ விட்டதாக உணர்ந்தேன். 2-3 என்னால் மிகவும் உணவு கூட சரியாக உண்ண முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த பெண் மீது எனக்கு காம ஆசை இருந்தது. இதில் என்ன வேடிக்கையான விஷயம் என்றால் நான் அந்த பெண் மீது வைத்திருந்த ஆசை சிறிதளவும் அந்த பெண்ணுக்கு தெரியாது. இதுதான் நான் இன்று வரை சுய இன்பம் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பிறகு 2 சென்றது. எனக்கு 25 ஆனது. என் வீட்டின் அருகில் உள்ள ஒரு பெண்ணை நான் ஒருதலை காதல் செய்தேன். அவருக்கும் என் மேல் அபிப்பிராயம் இருந்தது. நான் காதலை சொல்வேனோ என்று அந்த பெண் எதிர்பார்த்தார். ஆனால் நான் தான் டியூப்லைட் ஆயிற்றே, கடைசி வரை காதலை சொல்லவே இல்லை.
சில மாதங்கள் சென்ற நிலையில் நான் அந்த பெண் என் வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த வேறு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நானும் அதை நினைத்து சிறிது காலம் வருத்தப்பட்டு பிறகு விலகிவிட்டேன். 4 வருடங்கள் அவ்வாறு கடந்த நிலையில் எனக்கு 29 வயது, எனது உடல் நரம்புகள் பலவீனமடைந்து விட்டது. இந்த நிலையில் நான் காதலித்த அந்த பெண் திருமணமான நிலையிலும் என்னிடம் வந்து காதலிப்பதாக கூறினார். நானும் காம ஆசையினால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினேன். அவ்வாறு கள்ள தொடர்பு வைத்து கொள்ள முடிவெடுத்தோம். பிறகு ஒரு நாள் அந்த பெண்ணிடம் உடலுறவு கொள்ளும் சூழலை ஏற்படுத்தி ஈடுபட்ட போது எனது ஆண்குறி சரியாக விரைப்புத்தன்மையை அடையவில்லை. எனவே அந்த பெண் என்னை ஆண்மை இல்லாதவன் என்று கூறிவிட்டால் பிறகு அந்த பெண் பல ஆண்களுடன் கைபேசி மூலம் தொடர்பு வைத்து கொள்ள ஆரம்பித்தாள். எனது கண் முன்பாகவே மற்ற ஆண்களுடன் ஆபாசமாக பேசி என்னை வெறுப்பேற்றினாள். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கூட எண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் சுய இன்பத்திலேயே எனது வேதனையை கழித்தேன். எனது வாழ்வில் அனைத்து விதமான வேதனைகளையும் அனுபவித்தேன். அனைத்து வேதனைகளுக்கும் என் உயிராற்றல் இழந்ததால் தான் வந்தது என்பதை புரிந்து கொண்டேன். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்பது போல எனக்கு 30 வயதில் ஞானம் வந்துள்ளது. இனி எனது வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்றே எனக்கு தெரியவில்லை. என்னை போல பல சகோதரர்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்பான சகோதரர்களே, எந்த நிலையிலும் உங்கள் உயிராற்றலை இழந்து விடாதீர்கள். உயிராற்றலே அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது. சிவத்தை வீணாக்காதவன் வாழ்வில் என்றுமே ஜெயம்தான். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. எவ்வளவு அழகாக நீங்களே அனுபவம் போட்டு உங்கள் தேத்திக்கிட்டீங்க. நீங்கள் கவலைப்படுறீங்க ராஜாவாட்ட. எங்கள் தாத்தா வந்து எங்கள் தந்தையார் கூட பிறந்தவங்க, 5 பசங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இல்லை. அவர் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமான பழக்கம் இருந்ததுனால திருமணம் இல்லை. அப்போ வந்து தாத்தா கிட்டே போய் கொண்டு அவர் சொல்லுவாருங்களாம், இப்போ அவர் உயிரோடு இல்லை. அப்போ தாத்தா கிட்ட போய் கொண்டு சொல்லுவாராம், எனக்கு பொண்ணு பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படிங்கும்போது அவர் தாத்தா சொல்லுவாருங்க, உனக்குன்னடா நீயே ராஜா, நீயே மந்திரி, நீ ஏன்டா கவலைப்படுற, நாங்களாம் கல்யாணம் முடிச்சுட்டு சீர் எழுகிறது பார்த்து உனக்கு புரியலையா, நீ சந்தோஷமாக இருக்கிறியே, அப்புறம் உனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாருங்களாம். அதே மாதிரி தான் நீங்கள் தான் டச் பண்ணாமையே இவ்வளவு தூரம் அனுபவிச்சிட்டிங்களே. சுய இன்பம் வேறு, நேரடியாக உறவில் ஈடுபட்டு ஆற்றல் விரையும் சேர்ந்து வேறையா, எல்லாம் ஒன்று தான். தோளின் உராய்வு உணர்வு மட்டும் இல்லை, அவ்வளோதானே. மற்றபடிக்கு நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. ஒரு விஷயத்தை பாருங்கள், அந்த பெண்ணை நீங்கள் காதலித்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெண் உங்கள் செலவிலேயே மற்றவர்களோடு உறவில் இருக்காங்க. அந்த கணவனை ஏமாற்றிட்டு தானே இப்போ உங்கள் கிட்டே வந்துச்சு அந்த பொண்ணு. நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தன் கூட போயிட்டுருக்கு இல்லைங்களா. அந்த அதற்கு முன்பாக நீங்கள் இன்னொரு பெண் சொன்னீங்க இல்லைங்களா, திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பிறகு கணவன் இருக்கும்போதே உங்ககிட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ பெண்களுக்கு சீக்கிரம் போர் அடிச்சு போயிடும் சரிங்களா. போர் அடிச்சிருச்சுன்னா ஒருத்தர் ஒவ்வொரு விதமான விஷயங்களை தேடுவாங்க. அந்த போர் அடிக்கிற பெண்களுக்கு ஜெயில் மாதிரி இருக்கும் கணவனோடு இருக்கிறதே. இந்த காலத்தில் பெரும்பாலான பெண்கள் எல்லாரையும் நான் சொல்ல, போர் அடிச்சு போயிடுது. அப்போ போர் அடிச்சு போனவங்க ஒரு நல்ல குடும்பம் நல்ல பழக்க வழக்கத்துலேருந்து வர்ற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு ஜாபு சொந்த தொழில் கவனத்தை வேறு விதங்களில் குழந்தைகள் மட்டுமே உலகம்னு அப்படியே திசை திருப்புவாங்க. ஒரு சில பெண்கள் வந்து இன்பத்துக்கு பின்னாடி என்ஜாய்மெண்ட் பின்னாடி, இப்போ நம்ம சுய இன்பம் அப்படின்னு ஓடுறல அது மாதிரி என்ஜாய்மெண்ட் பின்னாடி இப்படி போய் யோசிச்சு பாருங்க, அந்த கணவனின் நிலையை நினச்சி பாருங்க. அவனை எதுக்கு கஷ்டப்படணும், அவன் சீரழிஞ்சு சின்னப்பட்டு. நீங்கள் அந்த பெண்ணின் கணவரின் நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க உங்கள் நிலைமையை. இப்போ இருக்கிற நிலைமையை விட அப்போ அதை விட மோசம், உங்களால் வெளியிலேயே வர முடியாது ஆச்சுங்களா. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து கணவர் வந்து விலகிட்டாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க. அப்புறமேலு சண்டை கட்டி, பயங்கர சண்டை கட்டி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்க. கோர்ட்டு கேஸுன்னு போனோடனே அந்த மனைவி அந்த பொண்ணு வந்து தவறான உறவுகளில் ஈடுபட்டாங்க. அப்போது கணவன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஜீவனாம்சம் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து கொடுத்துட்ருக்காப்புல. ஆனால் அந்த பெண்ணு தவறான உறவுகள் இருக்காங்க. திருமணம் ஆகி விலகி இருக்கும்போதே அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த பெண் தவறான உறவுகள் இருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரி அந்த பெண் தவறான உறவுகள் இருக்கா, நான் ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்கும்போது கோர்ட்டு வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்குன்னா,
அது அதெல்லாம் தடை பண்ண முடியாது. அப்போ அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க, நீ நான் இனிமேல் தப்பு பண்ணலைங்கய்யா அப்படின்னு சொல்லிடுச்சு. மறுக்கா அந்த கணவன் வந்து அந்த பெண்ணுக்கு உதவிகள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இப்போ அரசாங்கங்கள் ஆண்களுக்கு எதிராக ஆச்சுங்களா, கோர்ட்டு சட்டத்திட்டங்கள் எதுவுமே ஆண்கள் மீது ரெஸ்பெக்டடாக இல்லை, புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போய் சிக்கியிருந்தீங்கன்னா வெளியில் கூட வர முடியாது ஆச்சுங்களா. இப்போ இது ஒரு போலியாக மாறிடுச்சு. உலக சமுதாயங்கள் இருக்கிற சூழ்நிலைகள், எவ்வளவு பேர் பெண்கள் பிரச்சனையில் போய் போய் சிக்கி சிக்கி வெளியில் வராங்க, எவ்வளவு பேர், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள். ஏன் இப்போ சீமான் மாதிரியான இருக்கும் பெரிய தலைவர்கள் கூட பெண்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே உள்ளே போனாங்கன்னா சிக்கி சீரை பேர் தான் கெடுது ஆச்சுங்களா. நிம்மதி மட்டும் இருக்காது, உங்கள் ஆற்றல் போகும், பெயர் போகும், எவ்வளவோ தீமைகளிலிருந்து. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உண்மை தெரியாதவரை சுய இன்பத்தின் மூலமாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே தான் இருந்திருக்கீங்க. இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் சுய இன்பத்தை விட்டு போட்டு உண்மையில் நிலைக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, புரிஞ்சுதுங்களா? 24 மணி நேரமும் பெண்களின் உணர்வுகளுக்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய சூழலுக்குள்ளே சிக்கிக்குவீங்க. நீங்கள் தீனி போடலைன்னா தீனி எங்கே கிடைக்குதோ அங்கே மனம் திரும்பி கொண்டு அவங்க போக ஆரம்பித்தாங்கன்னா உங்களால் தடுக்கக்கூட முடியாது. தடுக்கிறக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கூட நீங்களே குற்றவாளியாக மாறிடுவீங்க. உற்றோன் ஆச்சுங்களா, உற்றனும் அந்த மாதிரி பெண் வந்து இன்னொருத்தர் கூட பேசிட்டு உங்கள் முன்னாடி பேச நீங்கள் சந்தோஷப்படணும், அடாடாடாடா நான் எவ்வளவு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு பெண்ணு என்னோடய வாழ்க்கைக்கு வரலையே, நீங்கள் சந்தோஷப்படுத்தி நீங்கள் பட்டாசு வெடித்து தீபாவளி வச்சு கொண்டாடணும். வருத்தமெல்லாம் படக்கூடாது, மரணம் அடைஞ்சல்லான்ட்டு இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. தப்பிச்சிட்டீங்க, தி கிரேட் எஸ்கேப், சரிங்களா? கிரேட் எஸ்கேப். நீங்கள் தவத்தில் உங்களுக்குள்ளேயே இன்பம் இருக்குது, நீங்கள் இன்பத்தை பார்த்துருக்கீங்க, சுயமாகவே இன்பத்தை பார்த்துருக்கீங்க, உங்களுக்குள்ளே தான் இன்பம் இருக்குது. வெளியிலேருந்தெல்லாம் வரப்போகிறதில்லை, வெளியிலேருந்து வர்றது துன்பம் தான் வரும், சரிங்களா? உண்மை இல்லை இந்த காலத்தில். ஆகவே எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க, சரியா? எது நடந்தாலும் நல்லதுக்கு, உங்களுக்கு நடந்தது நல்லது. 30 வயசில் உங்களுக்கு பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு, இனிமேல் ஆயினும் நீங்கள் சகோதரர் யோகி மூடலெல்லாம் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆச்சுங்களா. யோகியாக மாறுறக்கான முயற்சிகளை எடுக்கணும்ட்டு எல்லா சகோதரர்களும், பெரும்பாலான சகோதரர்கள் மாடர்ன் செலிபஸிலிருந்து யோகி செலிபஸிக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கொடுத்து கொடுங்க, அதாவது ஒரு 500 டிஃப்ரெண்ட் இருக்கும், நீங்கள் அது மட்டும் கட்டிட்டு யோகிக்கு மோடுக்கு மாறிக்கோங்க, எதுக்கு சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம இந்த சகோதரர் வந்து கிளாசிக் மோடில் சேரும்போதாகட்டும், மாடர்ன் மோடில் சேரும்போதாக, யோகிக் மோடில் சேரும்போது முழுமையாக பணம் கட்டி 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 சேர்ந்துட்டு வந்தார். நான் பார்ப்பேன், சரி ஓகே, சரி நம்ம பலருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு இதன் மூலமாக அப்படின்ட்டு நம்ம மனசார வாழ்த்திட்டு, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபயர் இருக்குது பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வலிமை அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு. அந்த இறைவன் மீது நீங்கள் வச்சிருக்கிற அந்த அன்பு, நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப் சப்போர்ட்டு, இறைவன் உங்கள் மீது அன்பு வெப்பார், சரிங்களா? பதி அணுகில் பசு பாசம் நில்லாது. இறைவன் உங்கள் மீது அன்பை பொழிய துவங்கிவிட்டால் உங்களுக்கு இந்த பாசம் பற்றுக்கள் இது மேலே இருக்கிற போலிகள் எல்லாம் தெரியறக்கு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுது மகாத்மா காந்தி தான் அவர் மகாத்மான்னு ஏன் சொல்கிறோன்னா, அவர் உள்ளே இருக்கிற லஸ்ட்டை கூட வெளிப்படைய புத்தகமாக எழுதிட்டார். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன், உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னலாக இருக்கிற விஷயங்கள் கூட மறைக்கணும்னு நினைக்காமல் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க இல்லையா. மனசார வாழ்க வளமுடன். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் விஷயம் லஸ்ட்டை நீங்கள் வெளியில் தூக்கி வீசுகிறீங்க, புரிஞ்சுதா? நீங்கள் பியூரிஃபைடு, இன்னும் 10 கழித்து பார்த்தா நீங்கள் ஒரு யோகியாக மாறிடலாம், யோகியாக இருப்பீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. 30 நிமிடங்களை கடந்து விட்டோம், மீண்டும் அடுத்த வீடியோவில் சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.